இன்றைய பரலோகம் அண்ணா ஜனவரி 26. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். மத்தேயு 6:16. ஆவியில் தளர்ச்சியுற்று உலகம் மாமிசம் மற்றும் சாத்தானால் சோதனைக்குட்படும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபவாசம் மிக அவசியமானதுதான். ஏனென்றால் மாம்ச தேக பலத்தையும் சக்தியையும் தளரச் செய்வதன் மூலம் நம் சிந்தனைகளை அடக்கி வசப்படுத்தி தக்க வழியில் செல்ல இது அவசியமானது. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட உபவாசத்தின் மூலம் பயன் பெற்றதுண்டு. ஆனால் சகலரும் காணும்படி உபவாசிப்பதோ ஜெபிப்பதோ கபடமானதும் தற்பெருமைக்கு காரணமுமாயிருக்கும். இவர்கள் தேவ பக்தியின் வேஷதாரிகளாக காணப்படுவர். நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவதும் சிறுமையானவனுக்கு சகாயம் செய்வதும் யதார்த்தமாக நடப்பதுமே எனக்கு உகந்த உபவாசம் என்று யெகோவா தேவன் ஏசாயாவின் மூலம் தம் ஜனத்துக்கு உணர்த்துகிறார்.